அன்பான குழந்தைகளே, அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா? சாப்பிட்டீங்களா? யாரும் சாப்பிட்டேன்னு சொல்றாங்க. சரி பார்த்துக்கோ. இந்த ஊரடங்கு காலத்துல நிறைய பேர் பிறந்தநாள் விழா கொண்டாடி இருப்பீங்க, அப்படித்தானே? ஏன், இன்னைக்கு கூட ஒரு சிலர் பிறந்தநாள் விழா கொண்டாடிட்டு இருப்பீங்க, சரியா? யாரோ இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள்னு சொல்றாங்க, யாரு? பின்ன பாத்துக்கலாம். அப்ப உங்க எல்லாருக்கும் என்னுடைய இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். சரி, இன்னைக்கு நம்ம எல்லாரும் ஒரு பிறந்த நாள் கொண்டாடுற ஒரு பாப்பா வீட்டுக்கு போலாமா? யாரும் எங்க வீட்டுக்கு வாங்க, எங்க வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிடுறாங்க. பாத்தீங்களா, அகிலாவை பிடிச்சிருக்கா? என்னமோ அகிலா சொல்றா, கேக்கலாமே. ஓ, இன்னைக்கு உனக்கு பிறந்த நாளா? உங்க வீட்டுக்கு கூப்பிடுறையா? நம்ம எல்லாரும் போலாமா? அகிலாவோட பிறந்த நாள் கொண்டாடுறதுக்கு போலாமா? அகிலா, உன்னை யாரும் கூப்பிடுறாங்க போல இருக்கு. அவங்க அம்மா தான் அகிலாவை கூப்பிடுறாங்க. அகிலா, சீக்கிரம் வா, வீட்டுல நிறைய பேர் வந்திருக்காங்க, நீ புறப்படணும் இல்லையா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அகிலா கூட நாமளும் பிறந்தநாள் விழா கொண்டாட போலாம். அகிலா வீட்டுல யாரெல்லாம் வந்திருக்காங்க தெரியுமா? அவங்க தாத்தா, பாட்டி, மாமா, அத்தை எல்லாரும் வந்திருக்காங்க. அவங்களையெல்லாம் நீங்க பார்க்க வேண்டாமா? அவங்களையும் பார்க்கணும் இல்லையா? பாருங்க, இப்ப இதுல யார் இருக்கா? அகிலாவோட பாட்டி. இது அகிலாவோட தாத்தா. இது அகிலாவோட அம்மா. இது அகிலாவோட அப்பா. இது சரிதான் அக்கா. இது அண்ணை. அப்புறம் இத யாரு? நம்ம அகிலா. மாமாவத்தையும் என்ன பண்றாங்க, அலங்காரம் பண்றாங்களாட்டு இருக்குது. அவங்களையும் பார்க்கலாமா? எப்படி அலங்காரம் பண்ணிருக்காங்கன்னு பார்க்கலாமா? பாத்தீங்களா, உங்க குடும்பத்தில் இருக்கவங்களையெல்லாம் பாத்துட்டீங்கல்ல? நீ இருக்க பார்க்கலாமா? தான் பாருங்க, தாத்தா இங்க இருக்காங்க, பாட்டி இங்க இருக்காங்க, பின்ன அம்மா, அப்பா, அக்கா, அண்ணன், அகிலா. பாத்துட்டீங்களா? அகிலாவோட குடும்பத்தை பாத்துட்டீங்களா? அகிலா, உங்க வீட்டுல தாத்தா பாட்டி எல்லாம் இருக்காங்களா? உங்க வீட்டுல யாரெல்லாம் இருக்காங்க? அம்மா, அப்பா, உங்க வீட்டுல அண்ணன் மட்டும்தான் இருக்கானா? சரி, உங்க வீட்டுல அக்கா மட்டும்தான். சரி, உங்க வீட்டுல தம்பி பாப்பா உண்டும். சரி, உங்க வீட்டுல தங்கை. அதுவும் சரி. பிறந்தநாள் விழா கொண்டாடுறதுக்கு உன் மாமா அத்தையில வருவாங்க இல்லையா? சரி, நம்ம இந்த அகிலா இருக்கல்ல, அகிலா பாப்பாவோட வீட்டுல எப்படி எல்லாம் பிறந்தநாள் விழா கொண்டாடுறாங்கன்னு அந்த வீடெல்லாம் என்ன பண்ணுவீங்க? நீங்க பிறந்தநாள் விழா கொண்டாடுறதா இருந்தா பலூன் கட்டுவீங்க சிறுவங்க வீட்டுல, பின்ன தோரணம் கட்டுவீங்களோ? ஓ சரி, கேக் வெட்டுவீங்களா? மிட்டாயும் குடுப்பீங்களா? சரி சரி சரி. இப்ப இவங்க வீட்டுல எப்படி பண்ணிருக்காங்க பாக்கலாமா? அகிலா வீட்லயும் இது போல தோரணம் கட்டிருக்காங்களா, பலூனும் கட்டி விட்டுருக்காங்க இல்லையா? பின்ன என்ன பண்ணிருக்காங்க? அந்த மேச மேல அகிலாவுக்கு கேக் வாங்கி வச்சிருக்காங்க வெட்டுறதுக்காக.
நீங்களும் கேக் வெட்டுவீங்களா? சரி சரி, அப்புறம் என்ன பண்ணுவாங்க? என்ன பண்ணுவாங்க? பிறந்தநாள் விழா கொண்டாடுறக்கு எல்லாரும் வந்தாச்சு, எல்லாரும் நிக்கிறாங்க. பிறந்தநாள் விழா கொண்டாடிடலாமா? கொண்டாடிடலாமா? பிறந்தநாள் விழா கொண்டாடுறக்கு தயாராயிட்டோம். என்ன பண்ணுவாங்க? சுத்தியும் நிக்கிறாங்க. நம்ம அகிலா கேக்கு வெட்டரா, உங்க அம்மாவுக்கு ஊட்டி விடுறா, பின்ன அவங்க அப்பாவுக்கு ஊட்டி விடுறா. அவங்க ரெண்டு பேரும் நம்ம அகிலாவுக்கும் ஊட்டி விட்டாங்க. உங்க வீட்லயும் அப்படித்தானே இல்லையா? அம்மா அப்பா எல்லாம் இருந்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்க? பக்கத்துல நின்று ஊட்டி விடுவாங்க இல்லையா? சரி, எல்லாருக்கும் கேக்கு மிட்டாயி எல்லாம் கொடுத்தா. அவங்க ஏதாச்சும் கொடுக்க வேண்டாமா? பிறந்தநாள் விழாவுக்கு நம்ம யார் நம்மளை யாராவது கூப்பிட்டா நம்ம சும்மா போவோமா? ஏதாச்சும் கொண்டு போவோம் இல்லையா? நமக்கு நம்மளை பார்க்க வர்றவங்க என்ன பண்ணுவாங்க? ஏதாவது பரிசு மாதிரி கொண்டு வருவாங்கல்ல? அது போல நம்ம அகிலாவோட அப்பா அகிலாவுக்கு ஒரு பொம்மைய பரிசு கொடுத்தாரு. பொம்மை எப்படிப்பட்ட பொம்மை தெரியுமா? அருமையா பேசும். இங்க பாருங்க, இங்க பாருங்க, பேசுதா? கேக்குது அது. உங்ககிட்ட நல்லா இருக்கிறீங்களான்னு கேக்குது. உங்களுக்கு கேக்குதா அது? கேளு, நல்லா இருக்கிறீங்களான்னு கேக்குது. குழந்தைகளே, நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களான்னு கேக்குது. சொல்லுங்க, பதில் சொல்லுங்க, நல்லா இருக்கோம்னு சொல்லுங்க. பொம்மை பிடிச்சிருக்கா? இந்த பொம்மை அகிலாவோட அப்பா அகிலாவுக்கு பிறந்த நாள் பரிசா கொடுத்தது. பின்ன யாரு கொடுக்கணும்? அகிலாவோட அம்மா. அகிலாவோட அம்மா என்ன பண்ணாங்க தெரியுமா? என்ன கொடுத்துருப்பாங்க? அகிலாவுக்கு நல்ல ஒரு துணி கொடுத்தாங்க, நல்ல ஒரு அழகான ஒரு உடை. பாத்தீங்களா, நல்ல ஒரு சட்டை பிடிச்சிருக்கா? சட்டை பிடிச்சிருக்கா? பின்ன தாத்தா என்ன பண்ணாரு தெரியுமா? உங்க தாத்தா இருந்தாங்கல்ல பக்கத்துல, அவர் என்ன பண்ணாரு தெரியுமா? ஒரு பட்டம் வானத்துல விடுறதுக்காக பறக்கும் இல்லையா, அது போல ஒரு பட்டம். பட்டமும் பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு இல்லையா? பின்ன அவங்க பாட்டி என்ன கொடுத்தாங்க தெரியுமா? மிட்டாய். என்ன கொடுத்தாங்க? மிட்டாய் கொடுத்தாங்க. அவங்க அக்கா என்ன கொடுத்துருப்பா? இவங்க எல்லாம் இதெல்லாம் கொடுத்துட்டாங்க. அவங்க அக்கா என்ன கொடுத்துருப்பா? சின்ன பிள்ளை இல்லையா? அவங்க அக்கா என்ன கொடுத்துருப்பா? யோசனை பண்ணி சொல்லுங்க. சத்த கேக்குதா? கலகலன்னு சத்த கேக்குதா? இது யார் கொடுத்தது? அவங்க அக்கா கொடுத்தது. யாரோட அக்கா? நம்ம அகிலாவோட அக்கா. பிறந்தநாள் பரிசாக வளையல் கொடுத்துருக்கா அகிலாவுக்கு. இவ்வளவு பரிசு அகிலாவுக்கு கிடைச்சது. இதையெல்லாம் பத்தி ஒரு பாட்டு பாடுறது நல்லா இருக்குமா? ஒரு பாட்டு பாடிடலாமா? முதல்ல நான் சொல்லற பாட்டை கவனமா கேளுங்க. திரும்ப என்ன பண்ணலாம் நம்ம? அந்த பாட்டை நான் சொல்ல சொல்ல பின்னாடியே பாடலாம். முதல்ல என்ன பண்ணணும்? இந்த பிறந்தநாள் பரிசுகளை பத்தி ஒவ்வொன்னா பாடம். சரியா? நீங்க ரெடியா? முதல்ல கேட்கணும் யார் யாரு என்னென்ன பிறந்தநாள் பரிசு கொடுத்தாங்கன்னு வரிசையா பார்க்கலாம். படிக்கிட்டே பார்க்கலாம். சரியா? அப்பா தந்த பொம்மை இது, அருமையாக பேசுது. அப்பா தந்த பொம்மை இது, அருமையாக பேசுது. அம்மா தந்த சட்டை இது, அழகாக இருக்கு.
வாயெல்லாம் இனிக்குது பாட்டி தந்த மிட்டாய் இது வாயெல்லாம் இனிக்குது அக்கா தந்த வளையல் இது கலகலென சிரிக்குது அக்கா தந்த வளையல் எப்படி சிரிக்குது கலகலகலகலன்னு சிரிக்குது என்ன குழந்தைகளே பாட்டு பிடிச்சிருக்கா யாரெல்லாம் தந்தாங்க பரிசு அப்பா அம்மா தாத்தா பாட்டி அக்கா இவங்க தந்த பரிசுகளை பத்தி தான் நான் இப்ப ஒரு பாட்டு பாடுறேன் அவ்வளவுதான் ஈஸியா தான் இருக்குது இந்த பாட்டு சுலபமா தான் இருக்குது இனியாக்க பாடலாமா இப்ப நீங்க என்ன பண்ணணும் கூட சேர்ந்து பாடலாம் கவனிக்கிறீங்களா இனியாக்க பாடலாம் சரியா அப்பா தந்த பொம்மை இது அருமையாக பேசுது படுங்க அப்பா தந்த பொம்மை இது அருமையாக பேசுது அம்மா தந்த சட்டை இது அழகாக இருக்குது அம்மா தந்த சட்டை இது அழகாக இருக்குது தாத்தா தந்த வானத்திலே பறக்குது தாத்தா தந்த பட்டம் இது வானத்திலே பறக்குது பாட்டி தந்த மிட்டாய் இது வாயெல்லாம் இனிக்குது பாட்டி தந்த மிட்டாய் இது வாயெல்லாம் இனிக்குது அக்கா தந்த அக்கா தந்த வளையல் இது கலகலென சிரிக்குது பிடிச்சிருக்குதா பாட்டு பிடிச்சிருக்கா அகிலாவோட குடும்பத்தில் உள்ளவங்க என்ன பண்ணாங்க பிறந்தநாள் பரிசு கொடுத்துருக்காங்க அவங்க கொடுத்த பிறந்தநாள் பரிசெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குதா பிடிச்சிருந்த கை தட்டுங்க சரி பின்ன யாரெல்லாம் இருந்தாங்க அந்த பாட்டுல அகிலாவோட குடும்பத்துல இருந்தவங்க எல்லாம் பிறந்தநாள் பரிசு கொடுத்தாங்கன்னு சொல்லி நம்ம ஒரு பாட்டு பாடணும் அந்த பாட்டுல யாரெல்லாம் இருந்தாங்க சொல்லுங்க அப்பா அம்மா தாத்தா பாட்டி அக்கா கரெக்ட் சரியான ஞாபக சக்தி கரெக்டா சொல்லிட்டீங்க வெரி குட் இப்ப அகிலாவோட குடும்பத்துல யாரெல்லாம் இருந்தாங்கன்னு சொல்லிட்டீங்க அவங்க என்னெல்லாம் பரிசு கொடுத்தாங்க சொல்லுங்க பார்க்கலாம் யோசனை பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம் அம்மா அப்பா எல்லாம் சரி அவங்க என்னென்ன பரிசுகள் கொடுத்தாங்க அதையும் சொல்லுங்க பாட்டுல பாடவும் இல்லையா பார்க்கவும் செஞ்சீங்க இல்லையா என்னென்ன பரிசுகள் கொடுத்தாங்க பொம்மை பின்ன சட்டை பின்ன பட்டம் பின்ன மிட்டாய் பின்ன வளையல் கரெக்டா சொல்லிட்டீங்க சரி இந்த பரிசு பொருட்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குதா பிடிச்சிருக்கு இல்லையா பிடிச்சிருக்குல்ல சரி இந்த பரிசு பொருட்களை பத்தி நாம ஒன்று ரெண்டு வார்த்தை சொல்லலாம் அண்டவா சொல்லலாமா அப்பா தந்த பொம்மை அப்பா தந்த பொம்மை பேசும் பொம்மை எனக்கு பிடித்த பொம்மை கவனிச்சீங்களா இந்த பொம்மையை பத்தி எப்படி சொன்னேன்னு கவனிச்சீங்களா யார் தந்த பொம்மை சொல்லுங்க அப்பா தந்த பொம்மை பேசும் பொம்மை எனக்கு பிடித்த பொம்மை சரி அப்புறம் பின்ன யார் என்ன தந்தாங்க அம்மா தந்த
என்னது அம்மா என்ன தந்தாங்க? சட்டை. அம்மா தந்த சட்டை. இந்த என்ன நிறம் வந்திருக்குது இந்த இடத்துல? இங்கெல்லாம் வேற கலர் வந்திருக்கு, இந்த இடத்துல இல்லை வேற நிறங்கள் வந்திருக்குது. இந்த இடத்துல ஊதா நிறம் இல்லையா? அகிலா ஊதா நிறம் தானே போட்டிருந்தா? இல்லையா மேல சட்டை அந்த ஊதா நிறம். அப்ப ஊதா நிற சட்டை எனக்கு பிடித்த சட்டை. சரியா? அம்மா தந்த சட்டை ஊதா நிற சட்டை எனக்கு பிடித்த சட்டை. பின்ன யார் என்ன தந்தாங்க சொல்லுங்க? பட்டம் இல்லையா? தாத்தா தந்த பட்டம். இந்த பட்டம் சிரிக்குது தானே? சிரிக்கும் பட்டம் எனக்கு பிடித்த பட்டம். சொல்லுவீங்களா? உங்களுக்கு வேற தெரியும்னா அதுவும் சொல்லணும். பின்ன மிட்டாய் இல்லையா? மிட்டாய் தந்தாங்களா? பாட்டி என்ன தந்தாங்க? மிட்டாய் தந்தாங்க. பாட்டி தந்த மிட்டாய் இனிக்கும் மிட்டாய் எனக்கு பிடித்த மிட்டாய். சொல்லணும் இல்லையா? இனி என்ன பண்ணணும் தெரியுமா? இப்ப இந்த பரிசு பொருட்களை பத்தி எல்லாம் நான் சொன்னேன். நான் அக்கா கொடுத்த இந்த வளையல பத்தி நீங்க தான் சொல்லணும். சொல்லுவீங்க இல்லையா? கண்டிப்பா சொல்லுவீங்க. நிறைய பேர் நிறைய வீடியோ எனக்கு அனுப்பிட்டு தான் இருக்கிறீங்க. அதுபோல இதுவும் நீங்க யார் சொல்றது? நீங்க சொல்ல வேண்டியது நீங்க சொல்லுவீங்க. ஏன்னா வளையல் எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? அது எப்படி இருக்குது, பாக்கறதுக்கு எப்படி இருக்குது, எப்படி சத்தம் போட்டுது, என்ன வடிவத்துல இருக்குது அப்படிங்கிறத பத்தி எல்லாம் நீங்க சொல்லி வீடியோ எடுத்து எனக்கு அனுப்புறீங்க. சரி, இந்த பிறந்தநாள் விழா கொண்டாட்டம் பிடிச்சிருக்குதா? பிடிச்சிருக்குதா? சரி, இன்னொரு பாட சொல்றியா? பாடிடுவோம். பாடலாமா? ரெடியா? ரெடி. அப்பா தந்த பொம்மை இது அருமையாக பேசுது, அம்மா தந்த சட்டை இது அழகாக இருக்குது, தாத்தா தந்த பட்டம் இது வானத்திலே பறக்குது, பாட்டி தந்த மிட்டாய் இது வாயெல்லாம் இனிக்குது, அக்கா தந்த பாட்டை பாடிக்கிட்டே இருங்க. எல்லாருக்கும் பிடிச்சிருக்குதுன்னு சொல்லியிருக்கிறீங்க. இந்த பாட்டை கண்டிப்பா முடிஞ்சா பாடி எனக்கு என்ன பண்ணலாம் அனுப்புங்க. அப்ப அடுத்த வகுப்புல பார்க்கலாமா?